ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விஜி சிம்பிளி ஹோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சமையல் வீடியோ அது என்ன சமையல்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மோர் குழம்பு கேட்டிருந்தாரு அவர்காக தான் நம்ம இப்ப செய்ய போறோம் இதே மாதிரி உங்களுக்கு எதனா சமையல் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்காகவும் நான் செய்து காமிக்கிறேன் இப்ப நம்ம செய்ய போற ரெசிபி மெதுவடை மோர் குழம்பு ஆனா அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா மாமியார் காலத்துல எல்லாம் எல்லாம் ஆமாவடை மோர் குழம்பு ஆமாவடை மோர் குழம்பு தான் சொல்லுவோம் அது இப்ப மெதுவடை மோர் குழம்பா போய் ஆயிடுச்சு அது எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வந்துட்டு வாங்க பாக்கலாம் அரை லிட்டர் தயிருங்க இது வந்து நான் மோரை கடைஞ்சி வச்சிருக்கிறேன் கடைஞ்சிட்டேன் இன்னும் தண்ணி எல்லாம் விடல கடைஞ்சி வச்சிருக்கேன் அரை லிட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு அரிசியும் பருப்பையும் ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கணும் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு கடுகு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு எண்ணெய் இப்ப நம்ம இந்த பொருள்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிளகாய் எல்லாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து எங்களுக்கு சுள்ளுன்னு இருக்கணும் அதனால நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ஜீரகம் அரை ஸ்பூன் இந்த ஊற வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் இப்ப நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேங்க இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்சிட்டோம் இந்த அரைச்சு வச்ச விழுதை இதோட சேர்த்துடலாம் நம்ம நல்லா தாராளமா கால் லிட்டர் தண்ணி விடுங்க இத நல்லா கலக்கிக்கலாம் எப்போதுமே பெருங்காயத்தூள் போடுவேன் ஆனா இதுக்கு கண்டிப்பா பெருங்காயத்தூள் போட்டு ஆகணும் இப்ப கொஞ்சம் போட்டுறேன் தாளிக்கல் சொல்ல கொஞ்சம் போட்டுறேன் அப்பதான் சூப்பரா இருக்கும் எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க நான் இந்த எங்க வீட்டு இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது அரை லிட்டர் தயிர் அதனால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்ப இத தாளிச்சுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் சீரகம் தாளிக்கிறதுனால தாளிக்கலாம் நான் அரைச்சி விட்டதுனால நான் சீரகம் தாளிக்கல கடுகு மூஞ்சில தேய்ச்சிடலாம் கடுகு போட்டுட்டேன் காஞ்சி மிளகாய் போட்டுட்டேன் சூடு பண்ணிடுறோம் சிம்ல வச்சு சூடு பண்ணிடுறேன் ரொம்ப கொதிக்க விட கூடாது நொர கட்டின்னு வர சொல்ல அப்ப நம்ம அதுல வடைய போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இத நான் சிம்ல வச்சுட்டு உங்களுக்கு வடை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் குழம்பு அப்படியே நுர கட்டுது பாருங்க அப்படியே நுர கட்டும் பபிள்ஸ் மாதிரி வரும் அந்த நேரத்துல நம்ம ஆஃப் பண்ணிடணும் அது முடிஞ்சா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆனா கொதிக்க மட்டும் விட்டுற கூடாது திரிஞ்சு போயிடும் இப்ப நம்ம வடை போட்டுக்கலாம் வடை மாவு அரைச்சாச்சு இதோ காமிக்கிறேன் இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துட்டேன் கருவேப்பிலை பொடிய போட்டுட்டேன் நான் வெங்காய பச்சை மிளகாய் எல்லாம் போடல இது தயிர் வடைன்றதுனால போடல பெப்பர் மட்டும் மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் என் ஸ்டைல் பெருங்காயத்தூள் அப்படியே அப்படி அப்படி தூவிட வேண்டியதுதான் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் எல்லாம் இத நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் பாருங்க லேசா அப்படி வருது பாருங்க பபிள்ஸ் மாதிரி அப்படி அப்படி வரும் அவ்வளவுதான் இப்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்ப நம்ம வடைய சுட்டு இதுல சேர்த்துடலாம் இப்ப நம்ம கொத்தமல்லிய இதுல தூவிடலாம் தூவிட்டு இத மூடி வச்சிடுறேன் இப்ப வடை சுட்டு அப்படியே இதுல போடுறேன் ஆவி பறக்க மோர் குழம்பு ரெடி இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு வடை போட்டுக்கலாம் நம்ம இப்ப இத வந்து நம்ம இதுல அப்படியே போட்டுடலாம் அப்படியே போட்டு வேண்டியதுதான் இத அப்படியே போட்டு நம்ம ஊற வைக்க வேண்டியதுதான் உடனே சாப்பிடணும்னா நான் சுட தண்ணிலயே போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி சுட தண்ணில போட்டுக்க வேண்டியதுதான்
ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளவுதான். வந்து நம்ம ஒரே நிமிஷம் வச்சிருந்து பிழிஞ்சி எடுத்து அதுல சேர்த்துற வேண்டியதுதான். மோர் குழம்புல சீக்கிரமா ஊறிடும். இப்ப வந்து நம்ம உடனே சாப்பிடணும்னா நம்ம சுடதண்ணியில ஒரு நிமிஷம் போட்டுட்டு எடுத்து போட்டுட்டு ஒரு ஹாஃப் ஹவர்ல எல்லாம் நம்ம சாப்பிடலாம். இல்ல நமக்கு டைம் இருக்குதே ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் பொறுத்து சாப்பிடுவோம்னா நம்ம அப்படியே மோர் குழம்புல போட்டுட்டு ரெண்டு ஹவர் பொறுத்து சாப்பிட்டா நல்லா மெத்துன்னு ஊறி இருக்கும். ஏற்கனவே நான் அப்படியே டைரக்டா போட்டேன், அதை காமிச்சேன். இப்ப சுடதண்ணில இருந்து எடுக்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இந்த பாருங்க தண்ணி வந்துருது. இந்த மாதிரி பண்ணி பிழிஞ்சு போட்டுற வேண்டியதுதான். இப்ப செய்து வச்ச வடை மோர் குழம்ப சாப்பாட்டுல போட்டு டேஸ்ட் பண்ணலாம். நம்ம சூடான சாப்பாடு அதெல்லாம் நம்ம மோர் குழம்பு போட்டு சாப்பிடலாம். சாதத்துல கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப உங்கள எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எங்க வீட்டுல வந்து என்ன சாப்பாடு எவ்வளவு அஞ்சு வகை பொரியல் வறுவல் இருந்தாலும் சிப்ஸ் அப்பளம் இருந்தாதான் சாப்பாடு இறங்கும். அது மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். முதல்ல சாதம் பேசிக்கலாம். சூடா இருக்குது, எல்லாமே சுடுது, குழம்பு சுடுது, சாதம் சுடுது, எல்லாம் கொதி கொதிக்க. நல்லா இருக்குங்க, அருமையா இருக்குது. நான் சொல்றது கிடையாது, நீங்க செய்து பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும். நான் போட்டிருக்க அந்த பச்சை மிளகாய் அந்த தாளிப்பு எல்லாமே நல்லா இருக்குது குழம்பு. இப்ப நான் வடைய சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். சூப்பரோ சூப்பர். வடை அருமையா ஊறி இருக்குங்க, அப்படியே வாயில போட்டா கரைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஊறி இருக்குது. நீங்க செய்து பாருங்க, அப்பதான் நான் செய்ய சொல்றது உண்மைன்னு புரியும். நான் சொன்ன அதே அளவுல செய்யுங்க, எல்லா அருமையா சூப்பரா இருக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.